ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன தான் நம்ம சிவில் இன்ஜினியரிங் படித்தாலும் நம்மளில் பல பேருக்கு ஒரு வால் கட்ட எவ்வளோ பிரிக் ஆகும்னு தெரியாது. அப்படியே அது தெரிஞ்சாலும் அதுக்கு எவ்வளோ சிமெண்ட் சாண்ட் ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண தெரியாது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வால் கட்ட எவ்வளோ பிரிக்ஸ் ஆகும், அப்புறம் அதுக்கு எவ்வளோ மாட்டர் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சிவில் இன்ஃபோ, நான் உங்கள் சரவணன். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பிரிக்கை கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு நம்ம கட்ட போகிற வாலோட டைமென்ஷன்ஸ் அப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிற பிரிக்கோட டைமென்ஷன்ஸ் கிளியராக தெரியணும். ஜென்ரலாக நாம் யூஸ் பண்ணுற பிரிக்கோட டைமென்ஷன்ஸ் 190 mm by 90 mm by 90 mm. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போயிட்டு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வாலில் வெறும் பிரிக் மட்டும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து சைடில் மாட்டர் இருக்கும். ஸோ என்ன லெவலில் மாட்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 10 mm, அதாவது ஒரு 1 சென்டிமீட்டர் அளவு சைடில் வந்து நம்ம மாட்டர் கொடுப்போம். ஸோ நீங்கள் அதையும் சேர்த்து பிரிக்கோட டைமென்ஷனில் கால்குலேட் பண்ணிங்கன்னா 20 × 10 × 10. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம வந்து 3 டைமென்ஷன் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2000 cm³ அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். இப்போது நம்ம 1 m³ வால்யூம்க்கு எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படுது அப்படின்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 1 m by 1 m by 1 m, இதை சென்டிமீட்டரில் மாற்றி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 lakh cm³ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வேணும் அப்படின்னா டோட்டல் வால்யூம்லேருந்து ஒரு பிரிக்கோட வால்யூமை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 10 lakh / 2000 அப்படின்னு நீங்கள் போடும்போது 500 நம்பர் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆன்சராக கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு 500 பிரிக்ஸ் இருந்ததுன்னா 1 m³ வால்யூமாக நம்ம கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்ட போகிற பிரிக் வாலோட டைமென்ஷனை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், 3.5 m லென்த் இருக்கிற ஒரு வால், அதோட ஹைட் வந்து 3.5 m வச்சுக்கோங்க, அதோட வித் வந்து 0.23 அப்படின்னா அதோடைய மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.8175 வரும். ஸோ நீங்கள் இது கூட 500 பிரிக்ஸ் 1 m³க்கு, ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது 2.81 m³. ஸோ அது கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1408.75 வரும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி 1410 பிரிக்ஸ் அப்படின்னு நீங்கள் உங்கள் கிளையண்ட்டுக்கிட்ட கிளியராக சொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்ம எவ்வளோ மாட்டர் தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டரோட வால்யூம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் வித் மாட்டரோட நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1 m³க்கு வித் மாட்டரோட 500 நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா பெர் பிரிக்கோட வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம் வித்தவுட் மாட்டரோட. ஸோ 0.19 × 0.09 × 0.09 இது வந்து மீட்டரில் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிரிக்கோட சைஸை. ஸோ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 0.00153 m³ வந்து கிடைக்கும். இது பெர் பிரிக்கோட வால்யூம். இது கூட 500 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 500 பிரிக்ஸோட வால்யூம் கிடைச்சிரும். ஸோ 0.7695 அப்படிங்கிறது 500 பிரிக்ஸோட வால்யூம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மாட்டரோட வால்யூம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நாம் ஆல்ரெடி போட்ட இந்த 500 வந்து 1 m³ ஆஃப் பிரிக் ஒர்க்குக்கு. ஸோ 1லேருந்து இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 0.2305 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து என்னென்னா மாட்டரோட வால்யூம் இன் m³. ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:6 ratio தான் மாட்டருக்கு வந்து நாம் யூஸ் பண்ணுவோம் கன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ அதே மாதிரி இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1:7 அப்படின்னும்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1 + 6 அப்படிங்கிறது 7. ஸோ இந்த 7ல 1 டைம் சிமெண்ட் ஆட் பண்ண போகிறோம், 6 டைம் வந்து நம்ம சாண்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ டோட்டல் வால்யூம் எவ்வளோ அப்படின்னா 0.2305 மாட்டர், ஓகேங்களா. அதில் 1/7, அதாவது 1% அப்படிங்கிறது சிமெண்ட், டிவைடட் பை 7ங்கிறது டோட்டல். இது நீங்கள் போட்டிங்கன்னா 0.03298 அப்படின்னு வரும். அதாவது இவ்வளோ வால்யூம் ஆஃப் m³ வால்யூம் ஆஃப் சிமெண்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம கேஜியில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது கூட வந்து 1440, அதாவது சிமெண்ட்டோட யூனிட் வெயிட்டை நாம் மல்டிப்ளை பண்ணுறோம், உங்களுக்கு வந்து 47.41 kg அப்படின்னு கிடைக்கும். இது ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48 kg ஆஃப் சிமெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சாண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேம் சிமிலர் தான், 0.2305 அப்படிங்கிறது மாட்டர், அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து 6 டைம்ஸ் ஆஃப் சாண்டை வந்து நாம் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து 0.2305 × 6/7ங்கிறது டோட்டல். இது நீங்கள் போட்டிங்கன்னா 0.1975 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து m³ ஆஃப்
சாண்ட். இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டர் கியூப்ல இருந்தால் நமக்கு சைட்டில் ஆட் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். இது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு, ஸோ இதை வந்து நம்ம சிஎஃப்டியில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு மீட்டர் கியூப் அப்படிங்கிறது 35.31 சிஎஃப்டி, அப்போனா 0.1975 அப்படிங்கிறது எத்தனை சிஎஃப்டினா அது கூட 35.31 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 6 அப்படின்னு கிடைக்கும். உங்களுக்கு 6.9737 சிஎஃப்டியில் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு 7 சிஎஃப்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக ஒரு மீட்டர் கியூப் ஆஃப் மாட்டர் உங்களுக்கு வேணும்னா கிட்டத்தட்ட நீங்கள் 48 கேஜி ஆஃப் சிமெண்ட்டையும் ஒரு 7 சிஎஃப்டி ஆஃப் சாண்டையும் கலக்கணும். இது என்ன ரேஷியோனா 1:6 ரேஷியோவுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ரேஷியோ மாற்றுறீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பிரிக்ஸ், நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிக்குக்கு உண்டான மாட்டர், சிமெண்ட், சாண்ட் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டையும் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இந்த வீடியோலேயே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இந்த வீடியோ ரிலேட்டட் இல்லை, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றின வீடியோவை நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.